واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله كلمه لا اله الا الله اللهم انذر بالله صلى الله عليه وسلم மனித வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வதற்கு தேவைப்படுகிற எல்லா வகையான அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஒரு முறை நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். யார் அல்லாஹின் சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபியர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புவது என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் மரணம் அடைய வேண்டும். மரணிக்கிறவர் தான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். மரணத்திற்கு முன்பு யாரும் அல்லாஹ்வை சந்திக்க இயலாது. அல்லாஹ்வை உணர முடியும், அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வை வணங்கி வழிபட முடியும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய முடியும். ஆனால் அல்லாஹ்வை சந்திப்பது என்பது மரணத்திற்கு பிறகு மட்டும்தான் சாத்தியப்படும். அப்படியானால் இது மரணத்தை விரும்ப சொல்வதை போல அமைந்திருக்கிறது. இந்த வாசக அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் மரணத்திற்கு ஆசைப்பட வேண்டும். ஆனால் நபியவர்களுடைய பொதுவான போதனை என்ன என்று கேட்டால், மரணத்திற்கு ஆசைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். லாத்த மரணம் விடுமோ, மரணத்தை விரும்பாதீர்கள், ஆசைப்படாதீர்கள். அப்படின்னா நபிசரவங்க இந்த இடத்துல மரணத்துக்கு ஆசைப்பட்டவர் தான் அப்படின்ற மாதிரி பொருள் சொல்றாங்க. வேறு இடங்கள்ல மரணத்தை விரும்பாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க, மரணத்தை கேட்காதீங்க எல்லா இடத்துல அப்படின்னு நபியவர்கள் வெளியுறுத்துறாங்க. எனவே நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்று சஹாபாக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய உடனே அவங்க நபியவர்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அகதும் இல்லாமோ எக்கிறோம், நம்மள யாருதான் மரணத்தை விரும்பாதவர்கள் இருக்கிறார், மரணத்தை வெறுக்கிறவர் யார்தான் இருக்கிறார்? எல்லாருமே மரணத்தை வெறுக்கிறோம், விரும்பக்கூடியவங்களா இல்லை. எல்லாருக்குமே மரணம் வந்துடக்கூடாது, மௌதா போயிடக்கூடாது என்பதுன்னு ரொம்ப கவனமும் அக்கறையும் இருக்கிறது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்து, நோய் நொடியில் ஏற்பட்டு, விபத்து ஏற்பட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்னாலே அந்த அதனுடைய பின்னணி என்னவா இருக்குன்னு கேட்டால் உயிரை காப்பாற்றுறது தான். அவர் மௌதா போயிடக்கூடாது, இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேக வேகமாக ஓடுறோம். அதனால தான் நம்முடைய பேச்சு உரையாடல்களை கூட பாருங்க, மரணத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் நாம அந்த சிரமத்தை மேற்கொண்டோம் என்ற வகையில தான் நம்முடைய பேச்சும் அமைந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு சேர்த்த உடனே டாக்டர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே சொல்றாரு, நல்ல வேலை சரியான நேரத்தில் கொண்டு வந்துட்டீங்க, இன்னொரு அரை மணி நேரம் தாமதம் ஆச்சுன்னா, இன்னொரு ஒரு மணி நேரம் தாமதம் ஆச்சுன்னா அப்படின்னு ஒரு கேள்வி குடி போடுறேன். அதுக்கு என்ன அர்த்தம், இன்னொரு ஒரு மணி நேரம் தாமதம் ஆயிருந்தா அதை காப்பாற்றிக்க முடியாது, அது இறந்து போயிருப்பாரு, மூத்தா போயிருப்பாருங்கிறது அதுக்கு அர்த்தம். இப்ப நாமளுமே பெருமை சொல்லணும், பரவாயில்ல சரியான நேரத்தில் கொண்டு வந்துட்டோம். இப்ப நாம செய்ய வேலை என்ன, அவருடைய நோய்க்கு வைத்தியம் பார்க்குவதற்காக வேண்டி அவரை அகமாத்திக்கிட்டு வந்தோமா, அதை தாண்டி அவர் மூத்தாகி விட கூடாது, அவருடைய உயிரை காப்பாற்றணுன்றக்காக நிறுத்திக்கிட்டு வந்தோமா அப்படின்னா, நம்முடைய ஆள் மனசு சொல்றது உண்மையான அறிவு சொல்றது நம்மளுடைய அவரை மூத்தாகிடக்கூடாது, அவரை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம தூக்கிட்டு வந்தோங்கிறது நம்மளுடைய அறிவு ஒத்து கொடுக்கறது. நமக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் ஏற்றுக்கிறேன், சின்ன சின்ன நோய்கள் ஏற்பட்டாங்க இந்த மன்னால் நம்ம மருத்துவம் பார்க்கறதுக்கு நோய்க்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு போறோம்னு சொல்லலாம். ஒரு தலைவலி காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வைத்தியம் பார்க்க போனோம் நோய்க்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய நோய் ஏற்பட்டு பெரிய விபத்து ஏற்பட்டு நம்ம தூக்கிட்டு போறோம்னா உயிரை காப்பாற்றுறது என்பதுதான் நம்மளுடைய உள்ளுக்குள்ள நோக்கமாக அமைந்து இருக்கிறது. இப்ப இப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த ஆச்சாரம் இல்லாம கேட்கிறாங்க, வலைசம் ஆகதும் இல்லாம இருக்கிற உள் மோல் அல்லாவுடைய தூதரே, நம்பி யார்தான் மரணத்தை வெறுக்காதவர்கள் இருக்கிறாங்க? எல்லாரும் மரணத்தை ஆசைப்படும், மரணத்தை விரும்புகிறவர் யார் இருக்கிறார்? எல்லாருமே மரணத்தை வேண்டாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் இருக்கிறாங்க. நீங்க ஏன்னா அல்லாவுடைய சந்திப்பை யார் விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறார் சொல்றீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப நதியவர்கள் சொல்றாங்க, வரை சந்திப்பை தந்தமில்லை, நீங்கள் புரிந்து கொள்கிற அர்த்தத்தில் நான் அதை சொல்லவில்லை. அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறார் என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்கிற அர்த்தத்தில் நான் சொல்லல. அவரை
இறங்கினார் சகசர் பசர் பார்வைகள் மேலேறி நெஞ்சமெல்லாம் படபடத்து ரோம கால்கள் எல்லாம் சிரித்து கொண்டு ஒத்த சன்னதத்தில் அசாபிய விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்ளுமே. அப்படிப்பட்ட நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். சாதாரணமான நேரத்தில் எல்லாரும் மரணத்தை வெறுக்கத்தான் செய்யும், யாரும் மரணத்தை ஆசைப்படுறதில்லை. அதை பத்தி நபியவர்கள் சொல்லவும் இல்லை. என்ன சொல்றாங்க, மரணிக்கின்ற அந்த கடைசி நேரத்துல மௌத்தா போறதுக்குரிய நேரம் வந்துருமே, பார்வை எல்லாம் மேலே எறியுமே, விடுதல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்ளுமே, ரோம காலங்கள் எல்லாம் சிரித்து விடுமே, மரணத்தை உயிரை கைப்பற்றுவதற்காகவே மாணவர்கள் வந்து பக்கத்தில் உட்கார்ந்துருவாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மௌத்தா போக போறோம் அப்படின்றது அவருக்கு விளங்கியுமே, அந்த நேரத்துல நீங்க நான் சந்தோஷமா அல்லாஹ் சந்திக்க போறேன்னு நீங்க நினைக்கணும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை சந்திப்பு அல்லாஹ் விரும்புவான். அந்த நேரத்துல அறிவை படம் மௌத்தா போயிட கூடாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே, இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணுமே, இன்னும் கொஞ்சம் காலம் வேணுமே அப்படின்னு அந்த மரணத்தை வெறுத்தீங்கன்னா அப்ப அண்ணா உங்களை சந்திக்கிறது வெறுக்கிறான். புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நம்முடைய பெரும்பாலானவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அந்த மரண நேரத்தில் நாம் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிற நிலையில் இருக்கிறோமா அல்லது வெறுக்கிற நிலையில் இருக்கிறோமா? யார் விரும்புவார், யார் அதை வெறுப்பார், யாருடைய வாழ்க்கை திருப்திகரமானதாக இறைவனுக்கு அஞ்சியதாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை தான் நான் ஓரளவுக்கு வாழ்ந்திருக்கேன் என்று யாருடைய உள்ளம் அவருக்கு அவரை பொறுத்தவரை தீர்ப்பளிக்குமோ அவருடைய மரண நேரத்தில் அவர் மரணத்தை விரும்புவார். மற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடத்தில் சொல்லி காட்டுகிறார், பெரும்பாலான மனிதர்களின் கடைசி நிமிடம் எப்படி இருக்கும் தெரியுமா? மரணத்தை விரும்புவதாக இருக்காது, மரணத்தை விரும்பதாகத்தான் இருக்கிறது. இறுதியாக அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னார். கால ரப்பிரிஜோன் அவர் சொல்கிறான், என் இறைவா என்னை கொஞ்சம் திரும்ப அனுப்பிவிடு, லஹல்லி அமல் சாலி அந்தீமா தரட்டு, நான் விட்டுவிட்டு வந்ததிலே நன்மைகளை செய்துவிட்டு வருகிறேன், என்னை கொஞ்சம் திரும்ப அனுப்பு என்று அவர் சொல்லுவான். அப்படி கடைசி நேரத்தில் மௌத்தா போய கூடாது, கொஞ்சம் டைம் கொடு என்று கேட்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், முடிவு இருக்கும் என்று நாம் நம்முடைய எண்ணம் சொல்லுகிறதா? இல்லை இல்லை, மரணம் வந்தாலே நான் சந்தோஷமாக மலக்குமார்களின் அந்த அழைப்பை, இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிற வகையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன் என்று நாம் நமக்கு தீர்ப்பளிப்போமா? நம்மை பற்றி நம்முடைய மதிப்பீடு என்ன? ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்ல முடியாது. நாங்க என்ன பத்தி நான் சொல்லலாம், உங்களை பத்தி நீங்க சொல்லலாம், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும், உங்களுடைய தொழுகையை தெரியும், உங்களுடைய இறை அச்சத்தை தெரியும், உங்களுடைய மனித உரிமைகளை கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பற்றி நீங்கள் தீர்மானிக்கலாம். நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் ஓரளவுக்கு நியாயமாக நடக்கிறேன், நான் யார் விஷயத்திலும் அவதூறு சொல்லவில்லை, யாருடைய உரிமைகளையும் மீறவில்லை, இறை கடமைகளை நான் உதாசீனப்படுத்தவில்லை, என்னால் இயன்ற அளவிற்கு மார்க்கத்திற்கு கட்டப்பட்டவனாகத்தான் நான் வாழ்கிறேன் என்று மனசாட்சிக்கு உறுத்தாத வகையில் உங்களால் உங்களுக்கு பதிலளித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் நீங்கள் மரணத்தை விரும்புகிறவராக மரண நிலையத்தில் இருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, லௌலா அகரத்தனி ராஜலின் கரீம், கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்களே, அக்குமிட சாதகையின், நான் நன்மைகளை செய்து நல்லவனாக வந்து விடுகிறேன் என்று கையேந்துகிற சூழல் நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் நாம் வாழ்கிற இந்த நிமிடத்தை நாம் பயனுள்ளதாக முறையானதாக மாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த அந்த சிந்தனை அதிலிருந்து துவங்குகிற நம்முடைய மரணம் வரைக்கும் உண்டான ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய உள்ளத்தை சிந்தனையை ஆக்கிரமித்திருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலுமே மாறிப்போயிடும். அறிவு ஆற்றலாக வாழ வேண்டாமா? அந்த அறிவு சிந்தனையாக இடம்பெயர வேண்டாம்?
வேண்டாமா அந்த அந்த அறிவு அமலாக மேம்பட வேண்டாமா நம்ம எத்தனை பேருக்கு மாறி இருக்கிறது கேள்வி எடுக்கப்படும் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி எக்ஸாமுக்கு தயார் பண்ற மாதிரி மனப்பாடம் பண்ணா கேள்வி பதில் சொல்ல முடியுமா அல்ல கேள்வியும் சொல்லிட்டா பதிலையும் சொல்லிட்டான் இன்னைக்கு அவருக்கு கேள்வியும் தெரியும் பதிலும் தெரியும் கபரில் வைக்கப்பட்ட பிறகு என்ன கேள்வி கேட்கப்படும் என்றும் தெரியும் கபரில் வைக்கப்பட்ட பிறகு பாஸ் ஆகணும் என்றால் அந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்ல வேண்டும் அதுவும் தெரியும் இப்படி தெரிந்த ஒரு மனிதன் இறந்த காரணத்தினால் அவர் கேள்விக்கு பதிலளித்து விடுவாரா ஒரு எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்தா தெரிந்த கேள்வி வந்துச்சு எழுதியிருமா ஆனா கபருக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கும் போது ஆல்ரெடி நான் தெரிஞ்ச கேள்விதானே பயான்ல தெரிஞ்சுக்கிட்ட கேள்விதானே ஹதீஸ்ல படிச்ச கேள்விதானே அதனால நான் சொல்லி பதிலளிச்சு பாஸ் பண்ணிட முடியுமா கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்வதல்ல வெற்றி அடைவதற்கான வழி மண்டலை வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்வதற்கு வெறுமனை அறிவு போதாது அந்த அறிவு அவலாக மாற வேண்டும் நம்ம எத்தனை பேருக்கு அவலாக மாறி இருக்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு நாம் பயப்படுகிறோம் எவ்வளவு கவலைப்படுகிறோம் எவ்வளவு அச்சம் கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் மகிழ்ச்சியை மட்டுமே தேடிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நபிகளாருடைய வாழ்க்கையில அதிகமாக துன்பத்தையும் கவலையும் அவருடைய உள்ளத்திலே தேக்கி வைத்திருந்தார் எந்த துன்பம் எந்த கவலை வேறொன்றுமில்லை மரணத்தை பற்றிய கவலை மண்டலை பற்றிய கவலை மருமையை பற்றிய கவலை உஸ்மான் அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக அழுகிற தருணம் எது என்று கேட்டால் மண்டலைகளை கடந்து செல்கிற நேரத்திலே தான் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் தோழரே அமீரல் மூமினியே எவ்வளவு விஷயங்கள் பேசப்படுகிறது குரானிலே உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது அப்பொழுதெல்லாம் இவ்வளவு கண்ணீர் விட்டு கதறாத நீங்கள் அழுவாத நீங்கள் கபரை கடந்து செல்கிற பொழுது மட்டும் இவ்வளவு அழுகிறீர்களே என்று கேட்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பதிலளிக்கிறார்கள் அதுதான் மறுமையின் வீடுகளில் முதல் வீடு யாருக்கு அந்த மன்னரை வாழ்க்கையை வெற்றிகரமானதாக அமைந்து விட்டதோ அவருடைய அனைத்து வீடுகளும் வெற்றிகரமானதாக அமைந்துவிடும் மறுமை வெற்றியானது விசாரணை வெற்றியானது இறுதியில் அவர் சொர்க்கம் செல்கிறவராக மாறி போய்விடுவார் யார் இந்த மன்னரை வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுகிறாரோ அடுத்து வரக்கூடிய அத்தனை தேர்வுகளிலும் அவர் தோல்வி அடைந்தவராக மாறிவிடுவார் எனவே இதிலே வெற்றி பெற வேண்டுமே என்கிற கவலைதான் மற்ற எதையும் விட எனக்கு அதிகமான அச்சத்தை கவலையை தருகிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நீங்கள் கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் ஒருமுறை யூத பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து ஒரு உதவி கேட்கிறார் ஆயிஷா ஐயும் உதவியை செய்கிறார்கள் செய்து முடிந்த உடனே அந்த யூத பெண்மணி பதிலளிக்கிறார் அல்லாஹ் உங்களை கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பானாக என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆயிஷா நாய்க்கு அந்த செய்தியை புதிதாக இருக்கிறது என்ன கபருடைய வேதனையா அது வரைக்கும் கபருடைய வேதனை குறித்து நபியவர்கள் அதிகமாக எச்சரிக்கை செய்தது கிடையாது இந்த செய்தியே ஆயிஷா நாய்க்கு புதிதாக இருக்கிறது கபரிலே வேதனையா வேதனையை விட்டு பாதுகாப்பா நரகம் இருக்கிறது மறுமை இருக்கிறது விசாரணை இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து வைக்கிறது அந்த ஆயிஷா நாய்க்கு கபரிலே வேதனை என்கிற செய்தி அந்த யூத பெண்மணி சொல்வது ஆச்சரியத்தை தருகிறது உடனே அவர்களை பிடித்து வைத்துப் போகிறார் கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு என்னன்னு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் வரட்டும் நபியவர்களிடத்தில் விசாரித்து கேட்டு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மையை தன்னிடத்திலே அமர்த்தி வைத்துக் கொள்கிறார்கள் சிறு நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகிறார்கள் இந்த செய்தி அவங்களை சொல்றாங்க அப்ப நபிசல்லா சொல்றாங்க அந்த யூத பெண்மணி சொன்ன செய்தியை உறுதிப்படுத்துகிறார் ஆமாம் மன்னரையே வேதனை உண்டு மன்னரில் நீங்கள் அதிகமாக சோதிக்கப்படுவீர்கள் இருக்கும் துஷ்டனோட விடாத பிற அதாவது கபர் கபரிலே நீங்கள் அதிகமாக சோதிக்கப்படுவீர்கள் அப்பதும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அன்றிலிருந்து நபிசல்லா அலிசல்லுடைய வாழ்வின் இறுதி வரை எல்லா துவாக்களிலும் எல்லா பிரார்த்தனைகளிலும் கபருடைய அதாவை விட்டு வேதனையை விட்டு குழப்பத்தை விட்டு அல்லாவிடத்தில் தொடர்ந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால் தான் நமக்கு கற்று தரப்பட்டிருக்கிற அத்தையாருடைய துவாவை எடுத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகிறோம் எத்தனை முறை அத்தையாரை அமர்கிறோம் அதிகாலை சுபமுடைய சுண்ணத்தில் இருந்து ஆரம்பித்து பருந்து நுகரை நுகரை முன் சுண்ணத்தை பின் சுண்ணத்து பருந்து அசட்டு மாதிரி ஈஷா வெற்றி என்ற அத்தனை தொழுகையிலே மதையாற்றி அமர்கிறோமே ஒவ்வொரு தடவையும் திரும்ப 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 அல்லாஹ் உம்மை அவுது இருக்க வேண்டிய அதாவது கபர் அல்லாஹ் உம்மை அவுது இருக்க வேண்டிய அதாவது கபர் ஏன் இப்படி கேட்டு சொன்னார்கள் ஒருவரே அதிகாரம் சொன்னவர்கள் சொன்னார்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை போல கபரிலேயும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் தஜ்ஜால் விஷயத்தில் எப்படி சோதிக்கப்படுவீர்களோ அப்படி நீங்கள் கபரிலேயும் சோதிக்கப்படுவீர்கள் எனவே அந்த சோதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் தஜ்ஜாலின் சோதனை எவ்வளவு கடினமானது நமக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய ஐயமானை உறுதி கொண்டவரையும் சாய்த்து விடுகிற ஆற்றல் குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம் ஏன்னா வானத்தை பார்த்து மழை மொழி என்று
சொல்வார் பூமியை பார்த்து உன் பயிர்பச்சைகளை முளைத்து போடு என்று சொல்வான். ஒரு மனிதனை அறுத்து போட்டுவிட்டு அவனை ஒன்றாக சேர்த்து உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டேன் என்று சொல்வான். வானங்களின் வார்த்தைகளுக்கு வசப்படுகிறது, பூமியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, மனித உயிர்களை நான் அழிக்கிறேன் ஆக்குகிறேன், அப்படியானால் இவற்றை எல்லாம் படைத்த இறைவன் நான் தான் என்று வாதிட்டு எனவே என்னை நீங்கள் வளர்க்கிறேன் என்று கோரிக்கை வைப்பார். இது எப்படிப்பட்ட சோதனை! கண்ணுக்கு முன்னால் ஒரு மனிதரை அறுத்து இரண்டு ஊராக பிளந்து விட்டு அவனை மீண்டும் ஒன்றாக சேர்த்து இணைத்து வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இறைவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்தானே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து மக்களை குழப்புகிற ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தானே, அது மனிதர்களை எவ்வளவு குழப்பும்! அப்படிப்பட்ட பெரும் குழப்பத்திலே ஒன்றாகத்தான் கபிரிலே நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய சோதனையோ தஜ்ஜாலுடைய சோதனை குறித்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து நபிகளார் வரைக்கும் வந்த அத்தனை நபிமார்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதைவிட கடுமையான சோதனைகளில் ஒன்றாக கபிரிலே சோதனை இருக்கும், கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு உங்களை தயார்படுத்துவதற்கு தகுதியாக உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்தார்களே. நாம் இன்றைக்கு அதற்கு தகுந்தால் ஒரு வாழ்கிறோமா? கேள்வியாக தான் தெரிந்திருக்கிறோமா இல்லையா? ஆக அதிகமாக தெரிந்திருக்கிறோம். கபிரை பற்றிய கேள்விகள் கேட்டாலும் எத்தனை பேருக்கு பதிலளிக்க முடியும்? எல்லோருக்கும் பதிலளிக்க முடியும். நரகத்தை பற்றி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எல்லாராலும் சொல்ல முடியும். ஆனால் அதற்கு தகுந்தபடியுடைய இந்த நிமிடத்தின் வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய தொழுகை, என்னுடைய ரோட்டை, என்னுடைய பேச்சு, என்னுடைய மனித உரிமைகளை நான் காத்துகிற அக்கறை, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் நடக்கலையே. கபிரிஸ்தானுக்கு செல்லுகிற நேரத்தில் கூட, இறந்தவரை அடக்கம் செய்கிற நேரத்தில் கூட அங்கே நின்று அதை சிந்தித்து கவலையோடு ஒரு நாள் நம்மால் கலந்து முடிகிறதா? ஒரே ஒரு நாள் நம்முடைய அக்கப்பக்கத்தில் நண்பர்கள் தெரிந்தவர்கள் யாரோ இறந்துட்டாங்க, கடமைக்காக போய் நின்று தொழுகை முடித்து விட்டு வந்து விடுகிறோம். கபிலே நின்று கொண்டு, கபிரிஸ்தானிலே நின்று கொண்டு கூட ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம், அதிகபட்சமாக ஒரு 20 நிமிடம் அடக்குவதற்கு நேரம் தேவைப்படுகிறது. அந்த 20 நிமிடத்தில் பொறுமையாக நின்று அந்த இறந்துவிட்ட மனிதரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய எதிர்காலம் குறித்து, இப்படித்தானே நானும் நாளை ஒரு நாள் தூக்கி கொண்டு வரப்படுவேன் என்பதை குறித்து ஒரு 20 நிமிடம் தொடர்ச்சியாக நம்மால் சிந்திக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் என்னையும் மாட்டார்கள். முடிகிறதா யோசித்து பாருங்கள். ஒரு 20 நிமிடம், 5 நிமிடத்தை கடத்துவது நமக்கு பெரிய சிரமமா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை அந்த வகித்தான இடத்துல நீங்கள் பொருத்தி பாருங்கள் போதும். ஒரே ஒரு நாள் கடத்துவோமே அந்த சிந்தனையோடு, ஒரே ஒரு நாள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் யாரை தூக்கி வைத்து அடக்கம் செய்கிறோமோ அவருக்கு மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாழ்வழிக்கப்பட்டால் அவர் என்ன செய்வார்? ஒரு சின்ன கற்பனை. நாம தூக்கிட்டு வந்தோம், நாம குளிப்பாட்டோம், நாம தொழுகை நடத்தணும், நாம குளி தோண்டணும், நாம அடக்கம் பண்றோம். இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, இந்த நிமிடத்தில் மரணித்து விட்டு அடக்கம் செய்யப்பட இருக்கிற அந்த மனிதனுக்கு மீண்டும் ஒரு தடவை நீ சில நாட்களுக்கு வாழ்ந்து விட்டு வா என்று வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அந்த மனிதனின் வாழ்க்கை எப்படியும் நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் சாதாரணமாக இருக்கவே இருக்காது. அப்படியே தலைகிறார், மரணத்தை பார்த்துட்டு வந்துட்டான், உண்மையை கண்ணுக்கு முன்னாடி கண்டுட்டு வந்துட்டான். அதனால்தான் விசாரணம் பதில் யுத்தத்தில் கொல்லப்பட்ட காவிரத்தில் கேட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டியா? அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை உண்மை என்று நாங்கள் கண்டுகொண்டோம். பரவஜத்தும் வாகரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? அப்ப அந்த நேரத்தில் அதை உண்மையாக கண்டு, இறைவனின் ஆற்றலை கண்டு, வழக்குள் நோக்கை கண்டு, மரணத்தை கண்டு, மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை ஒன்று இருக்க போகிறது, அதை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை கண்டுவிட்டு மீண்டும் அவனுக்கு உலகத்திலே வாழ் என்று வாய்ப்பளி வாய்ப்பளிக்கப்பட்டால் எப்படி இருப்பார்? அவ்வளவு நேர்மையாக, அவ்வளவு ஒழுக்கமாக, அவ்வளவு நாணயமாக மாறிவிட மாட்டானா? ஆனால் அவனுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா? வாய்ப்பு கிடையாது அவனுக்கு, கிடையாது நமக்கு. அவனுக்கு இல்லை, நன்றாக தெரிகிறது, இல்லவே இல்லை. ஒரே ஒரு முறையான அந்த வாய்ப்பு மீண்டும் இல்லை. ஆனால் எனக்கு இன்னொரு வாய்ப்பு மிச்சம் இருக்கிறதே. ஒரு நாள் இருக்கலாம், அரை நாள் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம், ஒரு வருடம் இருக்கலாம், 10 ஆண்டு இருக்கலாம், 50 ஆண்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டுகளை அவனுக்கு சொல்லுகிறவர்கள் என் அறிவு வேலை செய்கிறது. அவன் தூய்மையான வாழ்வுக்கு சொந்தக்காரனாக மாறிவிடுவார் என்று. ஆனால் அதை எனக்கு பொருத்தி பார்த்தான், ஏன் என் வாழ்வு அப்படி மாற மறுக்கிறது? அவர்கள் அடக்கமணி வச்சு வந்து சண்டை போடுற சகோதர சண்டைய அற்பமான விஷயங்களுக்காக வேண்டி போர்
ஒரு மனிதனுடைய உரிமைகளை காதல போட்டு நசிக்கிறவன், சகோதர முஸ்லீமுடைய பாரத்தோடு விளையாடுகிறவன், மனைவியிடத்துல கணவரிடத்துல அற்பத்திலும் அற்பமான விஷயங்களுக்காக சண்டை போட்டு மாதக்கிடைக்கிற பேசாமல் இருக்கிறவன், இன்னைக்கு உங்களுக்கு மௌத்துனா தெரிவிக்கிறா? மௌத்து நிர்ணயிக்கப்பட்டவா? ஒரு ஒருவரை பற்றி உங்களுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? உங்க குடும்பத்திலே எடுத்துக்கீங்க, இன்னும் ஒரு வாரம் தான் டைம் முடிஞ்சு போச்சு, கேன்சர் ஊத்திடுச்சு, ஆபரேஷன் பண்ண முடியாது, லாஸ்ட் ஸ்டேஜ், ஒரு வாரமோ பத்து நாளோ வாழ்ற சந்தோஷமா வாழ வைங்க அப்படின்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, 100% நீங்க நம்பிட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்துல அந்த ஒரு வார காலம் நீங்க எப்படி வாழ்வீங்க? அவன் பேசுற பேச்சுக்கு சண்டை போடுவீங்களா? அவனை திட்டிருவீங்களா? அனுப்பிங்களா? அவன் பேசாம முடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அவன் தப்பே செய்யட்டுங்க, அவன் உங்களை கேவலமாவே திட்டிருக்கணுங்க. இன்னும் ஒரு வாரத்துல இறந்துருவாங்க, இன்னும் ஒரு மாசத்துல போயிருவாங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவசியத்துல எப்படி இருக்கிறீங்க? ஆனால் எல்லாருக்கும் அது சொல்லப்படாவிட்டால் அப்படித்தானே இருக்க போகிறதுடைய வாழ்க்கை? ஒரு வாரம் சொன்னா ஒரு வாரமா, பத்து நாள் சொன்னாதான் பத்து நாளா, பத்தோ பதினஞ்சோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ நாம எல்லாரும் போக போறோம். ஏன் மாற மறுக்கிறதுடைய உள்ளம் இறுகி போய் கிடக்கிறது? கற்பாறைகளை போடக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் இறுகி கிடக்கிறது. வெண்மையாக்குங்க. அதுக்குதான் சொல்லலாம் சொன்னாங்க, கபருக்கு போங்கன்னா. கபருக்கு போங்கன்னா சும்மா போக சொல்லல, எதுக்கு போக சொன்னாலும் அதுக்கு போகணும். இன்னைக்கு நம்ம கபருக்கு போறோம், ஆனா ஒண்ணுமே இல்லாம திரும்பி வரோம். பெருமனே சடங்கு பூர்வமான சில வேலைகளை செய்துவிட்டு திரும்ப வருகிறோம். தொழுவது அடக்கம் செய்வது அதோட முடிச்சு வந்துடும், அதுலதான் ஓகே, அது நியாயம், அதை செய்யணும், அது நன்மை, அதை நான் மறுக்கிறேன். ஆனால் அதைவிட மிகப்பெரிய லாபத்தை கொள்ளையடித்து விட்டு வர வேண்டுமே, அதையெல்லாம் மண்ணில போட்டு புதைத்து விட்டு வருகிறோமே. ஒரு தொழில் செய்கிறார் ஒருவன், 1000 பொருட்கள் விற்பனை பண்றான், ஒரு பொருள்ல 50% லாபம், ஒரு பொருள்ல 100% லாபம், ஒரு பொருள்ல 2% லாபம், 100% லாபம் கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு வெறும் 2% லாபத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு ஒருவன் வீடு திரும்பினார், அவனை நான் எவ்வளவு ஏசுவோம் பேசுவோம்? ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு தூரம் போனிய இந்த வேலையை பார்த்தா இதுக்கு 1 லட்சம் லாபம் கிடைச்சிருக்கா? ஒருத்தரோட லாபம் தொடர்ந்து இருக்கிறீ கேப்பமா இல்லையா? அது போலத்தான் அனைவர்கள் சொன்னதை போல உகதுமலை அளவிற்கு கீழாத்துறை நன்மை கபரிலே அடக்கம் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க. கீழாத்துறை நன்மை கிடைச்சிருச்சாவா? உங்களுடைய உள்ளத்திலே மனமாற்றம் கிடைத்தார், வறுமையை பற்றிய சிந்தனை கிடைத்தார், நாமும் இப்படித்தானே மரணிக்க போகிறோம் என்ற உணர்வு கிடைத்தார், அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தின் அளவு எவ்வளவு? இந்த கீழாத்தை விட 1000 மடங்கு அதிகமான நன்மைகளை இழந்து விட்டு வெறுமனை இதோடு வர்றது புத்திசாலித்தமா? அங்க போனோம், கையில ஜனாசா இருக்குது, தூக்குறோம், செத்த பணமாக ஒண்ணுமே செய்ய முடியாத தலைவராக, அதிகாரியாக, பணக்காரராக, வீரராக, எத்தனையோ அடையாளங்களோடு வளர்ந்து வந்த மனிதன் இன்றைக்கு ஒன்றுமே இயலாதவராக, நான் கைகளை தூக்கினால் என் தூக்குதலுக்கு ஏற்ப கைகள் மேலே ஏறுகிறது, கீழே போட்டால் கீழே இருக்கிறது, அப்படி சடலமாக மாறியிருக்கிறாரே என்பதை சிந்தித்து உள்வாங்கி நானும் இப்படித்தானே என்கிற எண்ணங்களோடு நாம் வீடு இருக்கிறார், அதற்கு கிடைக்க லாபம் எவ்வளவு? நம்முடைய வாழ்க்கையே மாறும். சண்டை சச்சரவுகள் மனித உறவு எல்லாமே தடையா மாறும், காலத்துகள் மாறும். அதனால சொல்றதா சொன்னாங்க, அரசியல் இருக்கிற ஹாதி இல்லதா இன்பங்களை எல்லாம் முறித்து விடுகிற மரணத்தை அதிகமாக நினைவு கொள்ளுங்கள். இப்ப சூரல் குபூர் கபர்களுக்கு சியாரத்து செல்லுங்கள், கபர்களுக்கு செல்லுங்கள், சியாரத்து சந்திக்கு செல்லுங்கள். பைனா துதைக்கிற போல் அது மரணத்தை நினைவு கொள்ளும். மௌத்த கையில வச்சிருக்கிற நேரத்திலே மரண நேரம் வரமாட்டேங்கிறதா? சும்மா போய் கபருக்கு மேல நின்றுட்டு வரா எப்படி வரும்? அனுமதியை மறுத்து விட்டான், பிறகு நான் அவருடைய கபரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டேன், அனுமதி அளித்திருக்கிறான் அப்படின்னு
தாயாருடைய கபரிஸ்தான்ல போய் சியாரத்துக்கு நிக்கிற பெரியவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டு கலர்வாங்க, கண்கள் தண்ணீரை தாரை தாரையாக கொட்டுகிறது. கூடியிருக்கிற தோழர்கள் எல்லாம் படுகிறார்கள். அப்படிதான் நபியார் சொல்கிறார்கள், குந்து நகைத்து குமான் சியாரத்த ஒவ்வொரு கபர்களை சியாரத்து செய்வதை விட்டு உங்களை நான் தடை செய்திருந்தேன். இப்ப நான் சொல்றேன், எல்லாம் சியாரத்து ஏன் போன அழுக வரும். இப்படி அழுக வர்றதா வந்தா தான் அது சியாரத்து. ஏன் அழுக வர்றது? சிந்திக்கிறோட உணர்றோட இருக்கும், நம்மள அந்த இடத்துல கொண்டு பொருத்திட்டோட இருக்கும். நம்முடைய உறவுகள் போயிட்டாங்களே, நாம இப்படிதான் போவோம் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய மறுமை வாழ்க்கையை நன்மையாக ஆக்கணுமே, அல்லாஹ்வுடைய கையேந்திரோம் அர்த்தம். அப்படி ஏற்றுகிறதால் தான் கண்கள் கண்ணீரை வடிக்கும், உள்ளம் லேசாகும். இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றுகள் தானே அல்லாஹ் வரக்க செய்து மரணத்துக்கு போய் நின்றோம்னா இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்று குறையும். நீ வாழ்நாள் முழுக்க குறைச்சிக்கிற அவசியம் இல்லை, ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறவர்களெல்லாம் கற்கிறவர்களாகவும் கற்றுக்கொண்ட பாடத்தை நம் வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய மக்களாகவும் மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த பல வருடங்களாக நாடு முழுவதிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவருடைய வழிபாட்டு உரிமையை வாழ் உரிமையை அனைத்து வகையான உரிமைகளையும் பறிக்கிற காரியங்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே வருகிறது. நாம் அனைவரும் அறிந்து பாபர் மசூதி விவகாரத்தில் நீண்ட காலமாக இப்படி உரிமை மறுக்கப்பட்டதை எதிர்த்து கண்டித்து எத்தனையோ போராட்டங்களை நடத்தினோம். ஆனாலும் உலக வாழ்வில் முடிவு அவர்களுக்கு சாதகமாகவே வந்து அது தீர்ப்பளிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அப்படி நம்முடைய வழிபாட்டு உரிமையை பறித்தவர்கள் மீண்டும் அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல்வேறு பள்ளிகளில் கை வைக்கின்ற வேலையாக தற்பொழுது மதுராவில் சியான்பாபி என்கிற பெயரில் இருக்கிற 400 ஆண்டுகளுக்கும் பழமையான அவுரங்கசீப் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல், அது எங்கள் கோயிலுக்கு சொந்தமானது, அங்கே லிங்கம் இருக்கிறது என்றெல்லாம் கதைகளை கட்டமைத்து விட்டு இன்றைக்கு அது விசூரூபமாக எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றையிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்து வழக்கம் தொடரப்பட்டு அது ஒரு விசாரணையாக மாறி அதற்கு தீர்ப்பளிக்கப்பட்டு இப்படியான ஒரு நீண்ட வரலாற்றை அதற்கே வைத்திருக்கிறார்கள். அப்ப இத்தனை நெடிய ஆண்டுகளாக நியாயத்தின்படி சட்டத்தின்படி அறத்தின்படி தர்மத்தின்படி எந்த கோணத்தில் சென்றிருந்தாலும் அது நமக்குரியது என்பதை மாற்றி சொல்வதற்கு கடு கடவுக்கு கூட நியாயம் இல்லை. ஆனால் நீதிமன்றம் அதை செய்தது செய்கிறது இன்னும் செய்யும். இப்போது நம்முடைய நிலை என்னவாக இருக்க வேண்டும், நான் என்ன செய்வது, எப்படி இதை பார்ப்பேன், இது போல காரியங்கள் தொடர்கிறதே என்று திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து விரக்தி அடைகிற மக்களை அதிகமாக பார்க்கிறோம். நம்ம எப்படி இருக்க போறோம், இப்படியே போயிட்டே இருக்கிற அவன் கை ஓய்கிட்டே இருக்கிற ஓங்கிய எந்த கையிலும் ஒரு நாள் தானாமல் இருப்பதில்லை என்பது இறைவிடுங்கியது. அதை மனதிலே பதிய வைக்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்தால் உச்சாணி கொம்புக்கே சென்றவர் ஒரு நாள் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். இது நமக்கு திடீரென்று நடக்கின்ற எதிர்பாராத நிகழ்வுகள் அல்ல. ஒரு இஸ்லாமியுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் இது ஒரு அம்சம், இது ஒரு அங்கம். இதை தவிர்த்து விட்டு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது. நாளை மறுமையில முஸ்லிம்கள் சூழத்திற்கு சொல்லக்கிறார்கள், அந்த சூழல் எப்படி கிடைக்கும் நீங்கள் மூமிக்களும் இறை தூதரும் அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று கையேற்றுகிற அளவிற்கு சிரமப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சிரமத்தை சந்திக்காமல் நீங்கள் சுவரம் செல்லலாம் என்றீர்களா? அப்படியால் இதுலாம் அப்படிப்பட்ட சிரமங்களில் ஒன்று, சோதனைகளில் ஒன்று, நம்முடைய முன்னோர்கள் பற்றிய கஷ்டங்களில் ஒன்று. அதை சந்திக்காமல் அதை கடக்காமல் நாம் சுவரம் செல்ல முடியாது. இது குறித்து நமக்கு ஏற்கனவே தெரிவித்த
குரான் எச்சரிக்கை முன்னறிவிப்புகளை தந்திருக்கிறது. திடீர்னு வந்தாக்கா பயப்படணும், ஆச்சரியப்படுறேன் தெரியலையே, திக்கும் காரி நிக்கணும். குரான் நம்புற ஒருத்தருக்கு எதுவுமே திடீர்னு இல்லை, எல்லாம் ஆல்ரெடி திட்டமிடப்பட்டது. குரான் சொல்கிறது, உங்களுடைய உடமைகளை உங்களுடைய உயிர்களை நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய உயிர்களையும் சோதிக்கப்படுவீர்கள், உங்கள் உடமைகளையும் சோதிக்கப்படுவீர்கள். நமக்கே வெற்றியை தந்துடுவான். வாசல் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.